2024 வந்தாச்சு, மே மாதம் வந்து எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். அஸ் எ பப்ளிக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சால் நல்லதுன்றது எனக்கு தோணுது. பப்ளிக்கோட பங்கு 50% தான். என் கண்ணதுக்கு நிறைய வந்து பணங்கள் பரிமாற்றம் நடந்திருக்கு. ஆள் பலம் ஒன்று, பண பலம் ரெண்டாவது. எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல. சொந்த செலவு பண்ணி நாட்டுக்கு யாரு சேவகம் பண்றது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நான் உங்க டாடி பாஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 2024 வந்தாச்சு, மே மாசம் வந்து எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான். ஆமா, எலெக்ஷன்ஸ் வந்தாச்சு இல்லைங்களா? எலெக்ஷன்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான். என்ன, கவர்மெண்ட்ஸு ஃபார்ம் ஆக போகுது, கவர்மெண்ட் வந்தால் என்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க? இலவசமாக அரிசி கிடைக்க போதா, இலவசமாக பருப்பு கிடைக்க போதா, டிவி கிடைக்க போதா, இல்லை மிக்ஸி கிடைக்க போதா? ஒன்றும் தெரியல. அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் அந்த எலெக்ஷன் டைமில் நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. சரி, பார்ப்போம். அந்த எலெக்ஷனை பற்றி சின்னதாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன். அஸ் எ பப்ளிக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சால் நல்லதுன்றது எனக்கு தோணுது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா நோ இஷ்யூஸ். நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைங்களா, அட்லீஸ்ட் சேனலையாவது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். மறக்காமல் வந்து நீங்கள் வந்து இந்த பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுட்டிங்கன்னா எந்த வீடியோஸ் போட்டாலும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? ஸோ நம்ம 2024 எலெக்ஷன்ஸை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 75 வருஷமாக இந்திய சுதந்திர அடைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலெக்ஷன்ஸ் நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம். நிறைய ப்ரைம் மினிஸ்டர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம், சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட பங்கு 50% தான், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பங்கு 50% சமமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிட்டே வருது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகிட்டே வருது. ஏன்னு கேட்குறீங்களா? எல்லாம் நம்ம ஃப்ரீபீஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணம். எலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு அதிகாரத்துக்கான போட்டி அப்படின்றத தாண்டி பணம் இருப்பவர்களின் போட்டி அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. என் கண்ணதுக்கு நிறைய வந்து பணங்கள் பரிமாற்றம் நடந்திருக்கு எலெக்ஷன் டைமில், நானும் பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்ல போனோன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த எலெக்ஷனுக்கு வந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட் டைம் என் கண்ணதுக்கு தான் இன்ட்ரூஸ் ஆகுது. அப்போ எனக்கு 15 வயசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக யோசிக்கிறது கிடையாது. அப்போ அன்னைக்கு அந்த பணம் கொடுக்கறது தப்புன்றது நான் வந்து யோசிச்சு பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நாட்டில் இந்த அளவுக்கு வந்து கரப்ஷன் அதிகமாக இருக்காது, இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்குற விஷயமா அதிகமாக இருக்காது. அன்னைக்கு அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கல, நான் அதை பெருசாக யோசிக்கல, அது தப்புன்னு நினைக்காதனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது தப்பு இல்லைன்னு சொல்லி பலர் வந்து பல ஆயிரங்கள் 1000 கோடிகளை வந்து அள்ளி திணிக்கிறாங்க எலெக்ஷன் டைமில். சரி, இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. பட் ஆனாலும் இதெல்லாம் தடுக்கலாம்னு நினச்சி யோசிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தகுதி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் வந்துருச்சுன்னா முதல் விஷயங்களை அரசியல் கட்சி செய்கிறது தங்களுடைய பார்ட்டியினுடைய தங்களுடைய கட்சியினுடைய பவரை காட்டணும். எப்படி காட்டுவாங்க? ஆள் பலம் ஒன்று, பண பலம் ரெண்டாவது. ஸோ ஆள் பலம் என்னென்ன, கட்சி தொண்டர்களை வச்சுட்டு கூட்டம் போடுறது, தெரு தெருவாக போய் கோஷம் போடுறது, ஜனங்கள் மத்தியில் தங்களுடைய பவரை காட்டுறது, எங்கக்கிட்ட இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, எங்களுடைய கட்சி ஆட்சி வந்தால் எங்களால் எல்லாத்தையும் வந்து பவர்ஃபுல்லாக செய்ய முடியும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க அவங்க கட்சி ஆட்களை வச்சு. ரெண்டாவது பணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கா இல்லையோ, கட்சி நடத்தினா கண்டிப்பாக பணம் தேவை. பேசிக்காக நம்மளுடைய கவர்மெண்ட்டே அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஒருத்தர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட் வரணும் அப்படின்னா அவருக்கு அடிப்படை தகுதி வந்து எதுவுமே குவாலிஃபிகேஷன் அங்கே கிடையாது. ஆஸ் பர் எலெக்ஷன் ரூல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட வந்து சிட்டிசனாக இருக்கணும் ஒன்று,
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பணம் இருக்கணும், அப்போ தான் அவர் கண்டஸ்டண்ட்டாக வர முடியும், ஒரு எலெக்ஷனில் வந்து போட்டியிட முடியும், தேர்தலில் போட்டியிட முடியும். அவர்கிட்ட பணம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து கண்டஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அதான் மினிமம் டிபாசிட்னு ஒன்று கேட்பாங்க. எலெக்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து போட்டியிடணும், அதாவது தன்னுடைய பெயரை வந்து ஒரு போட்டியாளராக பதிவு பண்ணணும்னா ஒரு மினிமம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். ஸோ அவர்கிட்ட ஜனங்களில் ஜனங்க மத்தியில் அவருக்கு தேவையான ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு, அதாவது ஓட்டிங், சர்டன் பர்சன்ட் ஓட்டிங் இல்லை அப்படின்னா அவர் கட்டின பணத்தை எலெக்ஷன் கமிஷன் அதாவது திரும்ப தரமாட்டாங்க. ஸோ இதற்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரூலு எலெக்ஷன் டைமில் இது இருக்கிறது. இது என்னென்னா, இது எனக்கு எப்படி தோணும், இதை வந்து அவங்க சொல்கிறது நல்ல விஷயந்தான், ஃபில்டர் பண்ணுற ஒரு ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. ஒரு டெபாசிட்னு வரும்போது பார்த்திங்கன்னா பணம் செலவு பண்ணணுமா, இது நமக்கு தேவையான்னு சொல்லிட்டு விலகி போகிறவங்க 100-90 பேர் விலகி போயிட்டாங்க, 10 பேர் தான் சரின்னு வருவாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ரூல் வச்சுருக்காங்க, நல்லது தான். ஆனால் இந்த ஒரு சின்ன ரூலே கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு அடிப்படை என்ன சொல்கிறது ஒரு மூல காரணமாக அமையுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐயம் இருக்குது, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இல்லை ஒருத்தர் வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து கம்பீட் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட குறிப்பிட்ட ஒரு 5,000-10,000 பணம் இருந்தால் தான் முடியும்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு சின்னதாக ஒரு தீப்பொறி கிளம்புது. என்ன, பணம் இருந்தால் தான் நீ கட்சிக்குள்ளேயோ இல்லைன்னா ஆட்சிக்குள்ளேயோ வர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீ ஒரு ஆட்சியாளனா, நீ ஒரு ரூலரா, நீ வந்து அந்த கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஹையர் பொசிஷன் அதாவது சீஃப் மினிஸ்டராகவோ பிரைம் மினிஸ்டராலோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாவோ இல்லை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட் அசம்பிளியாவோ வரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட முக்கிய தேவை என்ன, அடிப்படை தேவைனா முதல் தேவை என்ன, பணம் அப்படின்றத வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஃபில்ட்ரேஷனுக்காக அவங்க யூஸ் பண்ண விஷயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய காட்டை கொளுத்துற ஒரு சின்ன நெருப்பு பொறி எப்படி போதுமோ அதே மாதிரி ஒரு பெரிய கரப்ஷன்ற விஷயத்துக்கு ஒரு சின்ன விஷயம், கரப்ஷனாக ஒன்றும் இல்லை, 10 பேருக்கு போகக்கூடிய பணத்தை ஒருத்தரை நான் தனியாக எடுத்துக்கிறது, அந்த 10 பேருக்கு கொடுக்காம 10 பேருக்கு கொடுத்ததா கணம் காமிச்சிட்டு நான் தனியாக எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் கரப்ஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. அது வந்து கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ இல்லைனா வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களோ யாரோ செய்யும் போது அதுனா அது வந்து நம்ம கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஊழல்னு சொல்கிறோம். அதுதான் ஊழல்ன்றது வந்து திருட்டு, அவ்வளோதான். ஒரு பர்ஸ் அடிக்கிறவன் பணத்தை அடித்தானா அவன் பேர் பிக் பாக்கெட். அதே ஒரு மாதம் ஒரு லெவலில் ஒரு பெரிய லெவலில் செஞ்சாங்கன்னா அது வந்து கரப்ஷன் இல்லை ஊழல் நம்ம சொல்கிறோம். அதாவது ஒருத்தக்கிட்டேருந்து ஒருத்தன் பணம் அடித்தானா அவன் வந்து பிக் பாக்கெட்டு திருடன், 10 பேர்கிட்டருந்து ஒரே ஆள் பெரிய லெவல் அடித்தானா அதுதான் ஊழல், சரிங்களா? அதுக்கு ஆரம்ப புள்ளின்னு பார்த்தோன்னா நம்ம எலெக்ஷன், அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா மினிமம் டெபாசிட் கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த டெபாசிட் வந்து பணமாக கேட்குறதுனால அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத வந்து பணம் தான் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு எலெக்ஷனுக்குள்ளே வரணும், அதாவது சிஸ்டத்துக்குள்ளே வரணும்னா உங்கள் கையில் பணம் இருக்கணுன்ற மாதிரி அவங்களே வந்து இன்டெரக்டாக மீன் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா அதுதான் ஆக்சுவலாக ஃபேக்சுவலாக தான் இருக்குது, அதுதான் இருக்குது வாஸ்தவத்தில் பார்க்கணும், அப்படி தான் இருக்குது. பணம் இருந்தால் தான் உன்னால் கட்சிக்குள்ளே அதாவது ஒரு தேர்தலுக்குள்ளேயே வர முடியும், தேர்தலுக்குள்ளே வந்தால் தான் நீ ஒரு ஆட்சியாளராக மாற முடியும். ஸோ உனக்கு அடிப்படை தேவை பணம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல், ஒரு தேர்தலில் போட்டிட்டு நீங்கள் ஒரு ஆட்சியாளராக மாறணும்னா நீங்கள் ஜனங்க மத்தியில் உங்களுடைய பவரை ப்ரூவ் பண்ணணும், இல்லை உங்களை வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியினுடைய இல்லை உங்களுடைய விஷயங்களை வந்து ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு அடிப்படை என்ன தேவை, பணம் தான். பணம் இல்லாமல் நீங்கள் வந்து கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு செலவு பண்ணி ஜனங்க மத்தியில் பிரச்சாரம் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு தேர்தல் மீட்டிங் போடுறீங்க இல்லைனா ஒரு தெரு தெரா பிரச்சனை பண்ண போகிறீங்க, ஒரு ட்ராக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே பணம் செலவு இருக்குது. அந்த செலவெல்லாம் யார் தர்றது, எலெக்ஷன் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தான் செலவு பண்ணுது. ஆனால் தங்களுடைய அந்த எலெக்ஷனில் போட்டிடுற ஒரு தனி நபரோ இல்லைனா ஒரு கட்சியோ தங்களுடைய கட்சியை வந்து ஜனங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வேணும், அட்வர்டைஸ்மெண்ட். ஒன்றும் இல்லை, நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு 4 பேர் சொன்னதானே தெரியும், அப்போ தானே ஓட்டு போட வருவாங்க. அந்த 4 பேருக்கு நான் சொல்கிறதுக்கு எனக்கு செலவாகும் இல்லைங்களா, அந்த செலவு யார் கொடுக்கறது? ஒரு ஆட்சியாளராக இருக்கும்போது நான் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஸோ ஆட்சிக்குரிய வேலையை தான் பார்க்க முடியும். நான் ஒரு ஆட்சியாளராக தேர்வு ஆனேன் அப்படின்னா, ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ எம்எல்ஏ எம்பியா நான் தேர்வு ஆனேன் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட்லேருந்து சேலரி வரும், சம்பளம் வரும், சரிங்களா? ஸோ நான் செலக்ட் ஆனால் ஜனங்க என்ன எலெக்ட் பண்ணால் அந்த செலவுகள் எனக்கான மாத சம்பளமாக கிடைக்குது. ஆனால் செலக்ட் ஆகிறது முன்னாடி எனக்கு ஆகக்கூடிய செலவுகளை யார் கொடுக்கறது? கவர்மெண்ட் கண்டிப்பாக தரப்போகிறது இல்லை.
ஒரு கட்சியில் இல்லைன்னா ஒரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து தேர்தலில் போட்டி போடணும்னா மினிமம் 5% கேட்குறாங்க, அதுவே என் கையிலேருந்து தான் கொடுக்கணும். ரெண்டாவது, என்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு நான் தான் செலவு பண்ணி ஆகணும். இப்படி காசு இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு என்ன சொல்கிறது எலெக்ஷன்ற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர முடியும், நானும் போட்டியிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், என் கையில் நான் சம்பாரித்து காசு வச்சுருக்கேன், இல்லை என்கிட்ட பரம்பர சொத்து இருக்குது, என்கிட்ட நிறையா வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னா நான் செலவு பண்ணுவேன். செலவு பண்ணிட்டேன், சரி இப்போ நான் வந்து ஒரு 10 லட்சரூபா செலவு பண்ணி எலெக்ஷனில் நிற்கிறேன், பை சான்ஸ் எதை ஜெயிச்சிட்டேன், நாளைக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்குற சம்பளம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 10 லட்சம் கிடையாது, கம்மியாக தான் இருக்க போகுது, 20,000 30,000 மாதிரி, இல்லை எம்எல்ஏனா கொஞ்சம் கூட வரும், எம்பினா கொஞ்சம் கூட வரும், ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேலரி வரப்போகுது. அந்த நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அந்த சேலரி எனக்கு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடைக்குமா, திரும்ப கிடைக்குமா, அந்த காசு உறுதி கிடையாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், எப்பா என் பயக்கிலேருந்துனா கோட்டு செலவு பண்ண, அப்பா உங்களுக்கு ஜனங்களுக்கு தான் சேவை செய்ய வந்திருக்கேன், ஆனால் ஜனங்களுக்கு நான் சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கே நான் செலவு பண்ணிட்டு தான் வர வேண்டியது இருக்குது. அப்போது நான் செலவு பண்ண காசு எனக்கு எப்படி திரும்பி கிடைக்கும், ஒன்றும் இல்லைங்க, ஒரு டீ கடையை போடுறாரு, ஒரு 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணி டீ கடையை போடுறாருன்னா அவர் வந்து 10 லட்சரூபா திரும்ப எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லாபத்தை பார்க்கணும், அதுதான் பிஸ்னஸ். இது சோஷியல் சர்வீஸ், எலெக்ஷன்றது வந்து இல்லை, நீங்கள் ஒரு ஆட்சியில் இருக்கிறது சோஷியல் சர்வீஸ் தான் இல்லைன்னு சொல்லுதேன், ஆனாலும் அந்த சோஷியல் சர்வீஸ் செய்கிறதுக்கே பணம் தேவைப்படுது இல்லைங்களா, அந்த முதல்ல யார் கொடுக்கறது, இது யாருமே யோசிக்கிறது இல்லை. ஊழல் செஞ்சார், தப்பு பண்ணார், கரப்ஷன் பண்ணாருன்னு பேசுகிறோம், அந்த கரப்ஷன் பண்ணுறதுக்கு மூல காரணமாக என்ன இருக்குது, அந்த காசை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதே நம்ம நிவர்த்தி செய்கிறதுக்கு யோசிக்கிறது இல்லை. இதான் என்னோடய முதல் கேள்வி, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கரப்ஷன், ஊழல், அதுக்கு முதற்படி எங்கேருந்து ஆரம்பிக்குது, இல்லை அதுக்கான மூல காரணம் ஒரு முள் மரம் இருக்குது, அந்த முள் மரத்தை டெய்லி உட்காந்து கிளைய கழிச்சிட்டே இருந்தால் எத்தனை வருஷம் கழிக்க முடியும், முடியாது. அந்த முள் மரத்தை அழிக்கணும், ஜனங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, இல்லை பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னா வேரோட அதை பிடுங்கி எறியணும். அப்போ என்ன பண்ணணும், முள் மரத்தை அடியோடு வெட்டி அதுக்கு மேலே அதோட வேரை பிடுங்கி எறியணும். ஸோ ஊழல்ன்றது வந்து ஒரு முள் மரம் மரம் தான், நமக்கு தேவையான டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு மூல காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு மூல காரணம் என்ன, தேர்தலில் போட்டிடுறதுக்கே நமக்கு பண செலவு அதிகமாகுது, அந்த பண செலவை அரசாங்கம் தரப்போகிறது கிடையாது, அதாவது அரசாங்கம்னு சொல்கிறத விட நாட்டினுடைய கஜாலேருந்து யாரும் எடுத்து அரசியல் கட்சிக்கோ இல்லை தனிப்பட்ட அந்த போட்டியாளருக்கோ இல்லைனா அந்த சுயேட்சை வேட்பாளருக்கோ கொடுத்து, ஐயா நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறீங்க அவங்க செலவுக்குலாம் நான் தரேன்னு யாருமே தரப்போகிறதில்ல, அவர் சொந்த கையை காசு போட்டு தான் செலவு பண்ணுறாரு. அதுதான் ஒருத்தர் சொல்லுவார், நானாக என் கை காசை போட்டு ஒரு நாட்டுடைய ஆர்மியில் ஒரு நாட்டுடைய வந்து சேவகனாக, அதாவது யுத்த வீரனாக போயிட்டு சண்டை போட்டு என் உயிரை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் ஒருத்தர். அதாவது சொந்த செலவை பண்ணி நாட்டுக்கு யாரு சேவகம் பண்றது, ஓகேங்களா, இப்ப நிறைய காசு வச்சிருக்கேன், எனக்கு ஒரு பேர் வரணும்னு நினைக்கிறேன்னா செஞ்சுட்டு போவேன், ஆனா எலெக்ஷன் நினைக்கிற எல்லாருமே சொந்த செலவுக்காக வந்து, அதாவது ஒரு பேருக்காக வராங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும், அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும். ஸோ அந்த தேவைகள்லாம் வந்து அவங்க சந்திக்கணும், அவங்க கொடுக்குற சம்பளத்துல வச்சு பண்ண முடியுமா, அந்த 5 வருஷத்துக்கு பண்ண 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது வேலைக்கு தான் போய் ஆகணும், சப்போஸ் அவங்க ஜெயிக்கலன்னா போயாகணும், திருப்பி தொடர்ந்து பார்ட்டியில இருக்காங்க இல்லைன்னா திருப்பி அந்த சமூக சேவையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊதியம் எங்கேருந்து கிடைக்கும், என்னுடைய கேள்வி இது, என்னுடைய சந்தேகங்கள் ஒன்று, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஊழல்னு வரும்போது அந்த ஊழலுக்கான அடிப்படை மூல காரணம் எங்கிருந்து ஊழல் ஆரம்பிக்குது அப்படின்னா, எனக்கு முதல் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற விஷயம் இதுதான், ஒருத்தர் எலெக்ஷனுக்குள்ளே வரணும்னாலே ஒரு ஆட்சியாளராக ஆகிறதுக்கு போட்டிடணும்னாலே அவருக்கு முதல் தேவை பணம், ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவர் வந்து ஒன்று டெபாசிட் கிடணும், டெபாசிட்ன்றது பெரிய அமௌண்ட் கிடையாது, 5,000 ரூபா 10,000 ரூபா 30,000 ரூபா அவ்வளோதான் வரப்போகுது, அதிகபட்சமாக அவ்வளோதான் வரும். ஸோ அதுக்கான பண தேவை ஒன்று, ரெண்டாவது வந்து தன்னுடைய அவர் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன் அதுக்காக ஜனங்க மத்தியில் போய்ட்டு பிரச்சாரம் பண்ணணும்னா அதுக்கான செலவுகள், ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், சரிங்களா. ரெண்டாவது வந்து எலெக்ஷன் வந்துட்டாலே ஜனங்க மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், அடுத்த கவர்மெண்ட் வருது, அடுத்த கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, பண்ணுறாங்க சரி, கவர்மெண்ட் பண்ணுறாங்க சரி தான், இல்லைன்னு சொல்லலை, யாரோட பணத்துலேருந்து பண்ணுறாங்க, அவர் வீட்டில் இருந்து எடுத்து வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ எலெக்ஷன் பிரச்சாரம் அவங்க சொந்த பணத்தில் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு பிஎம்எஸ்சிஎம்ஓ வந்துட்டாங்க, அவங்க கீழே ஒரு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னது, ஒன்றுமே இல்லை, நம்முடைய வரி பணம் தான், என் பக்கத்துலேருந்து வர போகிற காசை அவங்க வந்து பிரித்து நல்லதாக செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். என்னால் ரோடு போட முடியாது, என்னால் செலவு பண்ணி எனக்குன்னு போயிட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹையர் பண்ணி என்னால் ரோடு போட்டுக்க முடியாது, கவர்மெண்ட் செய்யுது, எனக்கு பாதுகாப்பு வேணும், நான் போயிட்டு ஒரு பெரிய வந்து ஆர்மியை உருவாக்கி என்னால் செலவு பண்ணி பார்க்க முடியாது, கவர்மெண்ட் பார்த்துக்குது, எனக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் மருத்துவ செலவுகள் இருக்குது, ரொம்ப பெரிய பணக்காரனா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறான்,
முடியாதவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிறான். ஸோ கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குது, எது என்னோட வரி பணம் தான். சரி மற்றதெல்லாம் என்ன, எந்த இடத்துலலாம் ரேஷன் கடையில் போகிற ரேஷன் பொருள் கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து வறுமைக்கோட்டு இருக்கிற கீழே இருக்கிறவங்களுக்கு தான் ரேஷன் பொருள் போடுறாங்கன்னு நினைப்பீங்க. வறுமைக்கோட்டு கீழே இருக்கணும்னா வரி கட்டுறான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பால் வாங்குறீங்கன்னா அதில் வரி போகுது, நீங்கள் டீ கடை போய் டீ சாப்பிட்டீங்கன்னா அதுலேயும் வந்து இன்டெரக்டாக வரி போகுது. ஏன், தண்ணி கேன் பேக்கேஜ் பண்ணி கொடுத்தினால பேக்கேஜ் ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரி தான் வரும். ஒரு ஏழை கூட பார்த்தீங்கன்னா வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க கூட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற வருமான வரி கட்டாமல் இருக்கலாம், ஆனால் வாங்குற பொருட்கள் ஒரு போகிறது இப்போ தேட்டருக்கு போகிறான் சினிமாவில் டிக்கெட் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் வரி போகுது. இதுமாதிரி எல்லா விஷயத்துலையும் வரி இருக்கும். நம்மளோட வரி பணங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுது, அதை அவங்க பிரித்து இது நல்லது அது நல்லதுன்னு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நம்ம காசு எடுத்து நமக்கு திருப்பி தர போகிறாங்க. அவங்க அறிவிக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் எல்லாமே இவ்வளோ தான். இப்போ வந்து ஒரு கட்சி சோன்சோ கட்சி வருது, நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு தரேன், நீங்கள் உங்களுக்கு மிக்சி தரேன், உங்களுக்கு பைக்கு தரேன், உங்களுக்கு கார் தரேன்னு அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் யாருடைய காசு? கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, திருப்பி நம்ம மேலே வரியாக எடுத்துகிட்டு வந்து தலைமலை வச்சுருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் செலவுன்றது ஒரு 5,000 ரூபா சம்பாரித்தா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சந்தோஷமாக வாழலாம். இன்றைக்கி 20,000 ரூபா சம்பாரிச்சா அவங்களால வாழ முடியல. ரீசன் என்ன, எல்லாம் வரி சும்மா தான். வரி சும்மா ஏறுனா இருக்கிறவங்க பொருள் ஏற்றுறான், ரா மெட்டீரியல் ரேட் ஏற்றுறான், எல்லாம் ரேட் ஏறிட்டே போகுது. எல்லாமே கடைசியில் வந்து பார்த்தா இங்கே தான் வந்து நிற்கிது. என்ன, நீங்கள் இலவசங்கள் எதிர்பார்க்குறீங்க, இலவசங்கள் பேர சொல்லிட்டு இவங்க இருக்கிறதெல்லாம் ரேட் ஏற்றி விட்டுறாங்க. நமக்கு இன்னும் கஷ்டங்கள் தான் அதிகமாகுது. சரிங்களா, முதல்ல ஊழலுக்கான முதற்படி எலெக்ஷன் டைமில் தான் ஆரம்பிக்குது. ஒரு அரசியல், ஒரு அரசியல் கட்சி முதல் போட்டு தான் அவன் வந்து ஆட்சிக்கே வரான். முதல் போட்டு ஆட்சிக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, லாபத்தை பார்க்கணும் எதிர்பார்ப்பாங்க. அந்த லாபம் அங்கே வருமானம் கவர்மெண்ட்டுக்கு என்ன வருமானம் இருக்குது, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஊழல்ன்ற பேரில் இருக்கிற செலவுகளை அதிகமாக காட்டுறது, இல்லை இருக்கிற தரத்தை குறைச்சி லாபத்தை அவன் பாதி எடுத்துக்கிறது, இப்படி நடக்குது. இதெல்லாம் நடக்குது. ஸோ இதை நீங்கள் யோசிங்கன்றதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இலவசங்கள், இலவசங்கள் எதிர்பார்க்குறோம், இலவசங்கள் கொடுக்குறாங்க, காசு எங்கேருந்து வருது, கவர்மெண்ட்டுக்கு. நம்மளோட வரி பணம் தான், என்ன பண்ணுறான், வரி ஏற்றி விட்டுறான், நம்ம தான் கஷ்டப்பட்டுருக்கோம். டிவியை கொடுத்துட்றான் ஃப்ரீயாக, அந்த டிவியை பார்க்குறதுக்கு கரண்ட்டு பில்லு கரண்ட்டு பில் காசு ஏற்றிடுறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக டிவி கிடச்சிருச்சு, ஒரு 10,000 ரூபா டிவி ஃப்ரீயாக கிடச்சிருது, ஆனால் மாதம் மாதம் நீங்கள் 2,000-3,000 கரண்ட் பில்லு கட்டிங்கன்னா 5 வருஷத்தில் அதே எங்கிப்பட 100,000 பில்லு வந்துடும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம், இலவசங்களில் வேண்டான்னு சொல்லுங்கள். அரசியல் கட்சிகள் வந்து அறிவித்தாலும் சரி, நான் உங்களுக்கு இலவசமாக டிவி தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், ஏசி தரேன், ஃபேனு தரேன், எது சொன்னாலும் சரி, முதல் வருஷம் ஐயாசாமி நீங்கள் இலவசங்கள் எதுவும் தராதிங்க, எங்களோட திட்டங்கள் நலத்திட்டங்களாக பண்ணுங்கள், நீங்கள் மருத்துவத்தை இலவசமாக தரீங்களா, சந்தோஷம். ரெண்டாவது கல்வி இலவசமாக எதிர்பாருங்க. இந்த ஆட்சியில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் கல்வியும் மருத்துவமும் இலவசமாக தரக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கா அந்த அந்த கட்சிக்கு, ஆட்சிக்கு வந்து அரசாங்கம் ஏற்பட்டதுன்னா அவங்களால கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக தர முடியுமா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அட்லீஸ்ட் கேட்டு பாருங்களேன், ஃப்ரிட்ஜு காரெல்லாம் நம்ம வாங்கிடலாம், ஆனால் இலவசம் ஒரு மருத்துவத்தை அவங்களால வாங்க முடியுமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறைன்றது 1,000 கோடி 1,00,000 கோடி வந்து ஒரு என்ன சொல்கிறது, பணம் புழங்கக்கூடிய ஒரு ஒரு பிஸ்னஸாக மாறி போச்சு. சேவையாக இருக்கின்ற விஷயம் பிஸ்னஸாக மாறிச்சு. அதே மாதிரி தான் கல்வியும், கல்வியும் ஒரு பிஸ்னஸாக வந்து மாறி பல வருஷங்கள் ஆகுது. அது இலவசமாக தரலாமே அரசாங்கம். மக்களுக்கு தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் கொடுத்தாலே நாட்டில் முக்கால்வாசி பிரச்சனை தீந்துடும். எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நான் உழைக்க போகிறேன், சம்பாதிக்க போகிறேன், எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க போகிறேன். மருத்துவத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து நான் கொட்டி செலவு பண்ணிவிட்டு நான் உயிரோடு இருக்கிறதுக்கே இருக்கிறத என் சொத்தெல்லாம் அழிச்சிட்டேன் அப்படின்னா என்னோடய அதுக்கப்புறம் நான் வாழ்க்கை சம்பாரிச்சாலும் போனது திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ கவர்மெண்ட்டு இலவசமான மருத்துவத்தை தரலாம், இலவசமான கல்வியை தரலாம். எந்த கட்சி தங்களுடைய அறிக்கையில் அட்லீஸ்ட் செய்கிறாங்களோ இல்லையா, தங்களுடைய அறிக்கையில் இலவச கல்வி இலவச மருத்துவம்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜனங்க நீங்கள் எதிர்பாருங்க இதை. ஸோ இந்த வர எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தங்களுடைய மேனிஃபெஸ்டோ, ஸோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதாவது தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சி அட்லீஸ்ட் மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமாக எங்களால் செய்ய முடியும்னு சொல்லி வாக்குறுதி தராங்கன்னு பார்க்கலாம். அந்த தைரியம் எந்த கட்சிக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதை கேட்கக்கூடிய தைரியம் ஜனங்களுக்கு இல்லைனாலும் சொல்லக்கூடிய தைரியம் அரசியல் கட்சிக்கு இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா, இந்த எலெக்ஷனில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, அரசியல் கட்சிகள் முதல் பணத்தை போட்டு லாபத்தை எடுக்கிறாங்க. ஸோ முதல் பணத்தை போடுறாங்களா, இதை வந்து ஜனங்கள் இதை ஜனங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து அத்தாரிட்டிஸ் அதாவது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் கீழே வரக்கூடிய அந்த அமைப்பு, இந்த அரசியல் கட்சிகளை எலெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு, அவங்க தான் யோசிக்கணும்.
ஒரு எலெக்ஷனுக்காக அவங்க வந்து ஒரு செர்டன், அதாவது ஒரு லிமிட்ஸ் வைப்பாங்க, செர்டன் லிமிட்ஸ் வைப்பாங்க. என்னென்னா இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. ஆனால் அந்த செலவுகளும் யார் செய்கிறது? கட்சிகள் தானே செய்கிறாங்க, அதில் போட்டியிருக்கிற நபர்கள் தானே செய்கிறாங்க. அவங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த என்ன வரும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு கமிஷனை போட்டு உட்காந்து யோசித்து இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு எதிர்காலத்தில் என்ன ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிக்கணும். பார்க்கலாம் இது எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது, எத்தனை பேர் இந்த விஷயத்தில் யோசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டாவது, ஜனங்கள் இலவசங்களை எதிர்பார்க்கக்கூடாது. இலவசம்னு சொன்னீங்கன்னா மருத்துவம் கல்வியும் தவிர வேறு அதையும் இலவசமாக எதிர்பார்க்காதீங்க. மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமாக அறிவிக்கக்கூடிய கட்சி, அறிவிக்கக்கூடிய தைரியம் எந்த கட்சிக்கு இருக்குது பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அஸ் எ பப்ளிக், ஒரு பொதுஜனமாக இல்லை தனி ஒரு மனுஷனாக எலெக்ஷனுக்கு யாரா பணம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு, அதாவது தேர்தலில் ஓட்டு போடுறதுக்காக பணத்தை எந்த கட்சிக்கிட்ட வாங்கினாலுமே சரி, முதலாவது நீங்கள் உங்கள் தன்மானத்தை அடக வைக்கிறீங்க, ரெண்டாவது உங்களுடைய சுய கௌரவத்தை அடக வைக்கிறீங்க, ரெண்டாவது உங்களை நீங்களே அடிமையாக விற்று போடுறீங்க. ஏன்னா யார் அந்த ஆட்சி பீடத்தில் வந்து உட்காந்தாலும் சரி, அவங்க பணத்தை கொடுத்து தான் அந்த ஓட்டை வாங்கியிருந்தாங்கன்னா நாளைக்கு உங்களால் கேள்வி கேட்க முடியாது. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, பணத்தை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன், அப்போ நான் சம்பாதிக்கிறது தானே நான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். யாரும் ஓப்பனாக சொல்ல போகிறதில்ல, பட் ஆனால் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் அப்படி தான் இருக்கும். நம்மளே போயிட்டு காசை வாங்கிட்டு நம்மளை விற்ற மாதிரி ஆகிடுது. அதாவது இந்த சொல்லுவாங்களே கொத்தடிமைகள், கொத்தடிமை நிறைய படத்தில் பார்த்துருப்போம், நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். சில இடத்துல வந்து செங்கல் சிலையில் கொத்தடிமைகளாக இருந்தாங்க, மணல் குவாரி அதாவது இந்த ஜல்லி குவாரிலெல்லாம் கொத்தடிமைகளாக இருந்தாங்க, மீட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒட்டுமொத்த நாடுமே எலெக்ஷனுக்கு பணம் வாங்கிச்சுன்னா அந்த ஜனங்க வந்து அந்த ஆட்சியாளர்கள் கிட்ட, ஸோ பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வராங்க, அரசாங்கத்தை அமைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட உங்களை நீங்களே கொத்தனமே வித்து போகிறதுக்கு சமம். அது யோசிச்சுக்கோங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும், காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே நீங்களே கொண்டு வந்துக்கிற ஒரு சாபம், இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ யாரும் எலெக்ஷனுக்கு பணத்தை வாங்காதீங்க. இட் இஸ் அ, இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல, ஏன்னா தப்புன்னு சொன்னாலும் செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பாவம், இது ஒரு சாபம், அப்படியாவது நீங்கள் வந்து தெரிஞ்சதுக்கு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தரமில்லாத காரியத்துக்கு காரணமே இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தில் எடுத்தாலும் தரலைன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா காரணம் என்னென்னா அதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் பணத்தை வாங்கி தானே ஓட்டு போட்டீங்க, தரமில்லாத விஷயத்தை கொண்டு வரும்போது நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியும். ஸோ எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு பணத்தை வாங்காதீங்க, பணம் வாங்காமல் ஓட்டு போட்டு பாருங்கள். தரமான விஷயம் உங்களுக்கு தெரிய வருதா இல்லையானே நீங்கள் வேணால் இந்த ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். பணத்தை வாங்கி ஓட்டு போட்டு தரமில்லாத விஷயத்துலேயும் ஒவ்வொரு நாளும் உட்காந்து கொடி பிடிச்சி போராடி 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 ஏன் நம்மளை ஏன் வருத்திக்கணும்? ரோட்டில் நின்று போடுறதுக்கு போகிறதுல பணத்தை வாங்காமல் போராடி பாருங்கள், உங்கள் போராட்டத்தை அப்படி காட்டுங்க. ஒரு விரல் புரட்சின்னு சொல்கிறது போதாது, அந்த ஒரு விரல் புரட்சி எப்படி செய்யணும்? காசு வாங்காமல் அந்த விரல் புரட்சி தான் செய்யும், ஒரு விரல் புரட்சி செய்யணும். நீங்கள் காசை வாங்கி செய்கிறீங்க அப்படின்னா அதில் பிரயோஜனமே இல்லை. ரோட்டில் நின்று ரோட்டில் நின்று கொடி பிடிச்சி நீங்கள் போடுறதுல அது போராட்டமே கிடையாது. சரியோட காரியங்களை சீரே செய்கிறீங்களா? அதுதான் உண்மையான போராட்டம். என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா அதிகாரத்தில் இருக்க யாராவது ரோட்டில் நின்று போராடி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்குது. அதிகாரம் யாருக்கிட்ட இல்லையோ அவங்க தான் தெருவில் நின்று போராடணும். உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணாதனால தான் தெருவில் நின்று கொடி பிடிச்சி போராடுறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க அதிகாரத்தை நீங்கள் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனுக்கு கொத்து, அதாவது உங்கள் அதிகாரத்தை எல்லாமே வந்து அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் விற்று போடுறீங்க அந்த பணத்தை வாங்குறதுனால. அந்த அதிகாரத்தை நீங்கள் தக்க வச்சிங்கன்னா, பொதுமக்கள் தங்களோட அதிகாரத்துக்களே தக்க வச்சுக்கணும்னா எலெக்ஷனுக்கு, அதாவது எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டு போகிறதுக்கு காசு வாங்குறது முதல்ல நீங்கள் நிறுத்தணும். ஜனங்க திருந்துனா ஆட்டோமேட்டிக்காக ஆட்சியில் இருக்கவங்க தானாக திருந்துவாங்க, நல்ல காரியங்கள் நாட்டில் நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், இந்த போராட்டத்தை ஆரம்பிங்க. இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா, என்னது வாக்குரிமை விற்பனைக்கு அல்ல, மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல். எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல, மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல். இந்த டேக்லைனை ஒரு ஹேஷ்டேகை க்ரியேட் பண்ணி ஒரு ட்ரெண்டிங்கை க்ரியேட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இதில் வரீங்க, நாடு எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். டேடி பாஸும் இன்றைக்கி என்னோடய சேலஞ்ச் உங்கள் முன்னாடி இது தான், மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல், மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல், எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல. இதுதான் இன்றைக்கி எனக்கு வீடியோட ஒரே கான்டென்ட். இதுதான் என்னுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல. இந்த எலெக்ஷனில் இந்த டேக்லைனை எத்தனை பேர் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். இது என்னுடைய ஒரு சேலஞ்ச், கண்டிப்பாக நான் என்னுடைய ஓட்டை விற்க மாட்டேன், நீங்களும் உங்களுடைய ஓட்டை விற்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன்.
இன்னொரு நல்ல கண்டத்தில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் டாடி பாஸ்.